உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம். அரு உரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம். செப்பிய மூன்றும் நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. இறைவன் உருவத்திருமேனி, உரு அருவத்திருமேனி, அருவத்திருமேனி, இப்படி மூணு வகையாக ஏயா இந்த சாமி நிற்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லப்பட்டதை தொகுத்து ஒரே பாட்டை முடித்து காட்டுகிறார். அவன் இவ்வாறு மூன்று வகையாக இருப்பது எதுக்காகன்னு கேட்டால், நாம் இன்னொரு தாயின் கருவுக்கு செல்லாதிருப்பதற்காக. நாம் நல்லா சிந்திச்சு பாருங்க, நாம் கருவுக்குட்பட்டு உருவம் தாங்காதிருப்பதற்கு அவன் உருவம் தாங்கி வர வேண்டியிருக்கு. நமக்கு இன்னொரு உருவம் கிடைக்கக்கூடாதுன்னா அவன் உருவம் தாங்கணும். நான் என் இயல்பில் உருவம்லாம் தாங்க முடியாதியா, நான் இப்படியே இருந்துக்குவேன் அப்படின்னு நின்றுக்கிட்டாங்கன்னா நாம் செத்து செத்து பறந்துட்டு இருக்க வேண்டியதான். நமக்கு உருவத்தை விட்டே போக மாட்டோம், வந்து இறங்கி சொன்னாவே விட்டு போக மாட்டோம் இல்லைங்களா. அது மட்டும் நான் அப்படியே இருந்துக்கிறேன் அவனு இருந்துட்டார்னா நாம் இந்த உருவத்தை விட்டுடுவோமா என்ன? அப்போ அவன் இவ்வாறு திருமேனி தாங்குவதற்கான நோக்கம் என்ன? அது எந்த திருமேனியாக வேணாலும் இருக்கட்டும். இப்போ காலசம்ஹார மூர்த்தி அப்படின்னு உருவ திருமேனியாக பார்க்குறோம், சிவலிங்க திருமேனியாக போய் நடராஜ நம்ம கோயிலில் பார்க்குறோம், ரெண்டும் கடந்து அருவத்திருமேனியாக காண்பது. மூணுக்குமே நோக்கம் என்ன தெரியுங்களா? நாம் கருவுக்கு செல்லாதிருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இப்போதான் செய் அதான் அந்த பாட்டை சொல்கிறார். இப்போ சுந்தரமூர்த்தி அப்படி உரை பாருங்கள். உருவத்திருமேனி தரித்து கொண்டது என்ற அளவில் அவ்வுருவம் ஒடுங்குதற்கு காரணமாய அருவத்திருமேனி ஒன்று உண்டு என்பதையும் கண்டோம். பாட்டில் சொன்னால் உருமேனி தரித்து கொண்டது என்றாலும் உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம். ஏன் உருவம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அருவமாக இருந்து தான் தோன்றும், சூக்குமத்தில் தான் தோலம் வரும், உள்ளது தோன்றும் இல்லது வாராது. எனவே நுண்பொருளாய் அருவம், பருப்பொருளாய் உருவம் ஆகிய இரண்டையும் கொள்ளும் பொழுது அவ் இரு நிலைகளும் பொதுவாய அரு உருவ திருமேனி ஒன்று உலகாலையும் கண்டோம். அரு உரு அரு உரு ஆகிய இம்மூன்று திருமேனிகளும் நம்முடைய கருமேனியை கழிக்க வந்த கருணை வடிவங்களாகும். எனவே நாம் இன்னொரு தாயின் கருவுக்கு செல்லாதிருப்பதற்கு அவன் இவ்வாறு நமக்காகவே வடிவங்களை எடுத்து கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்றார். இனி இங்கே பாருங்க, உருமேனி தரித்து கொண்டது என்றாலும் உருவத்திருமேனி கடவுளால் கொல்லப்படுவதற்கு உரியதே என துணியப்பட்ட அதனாலே. எனவே இப்போ இதுவரைக்கும் சந்தேகமாக இருந்ததெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டார். அவன் திருமேனி தாங்கலைன்னா நமக்கு நூல் கிடையாது, படைப்பு கிடையாது, படைப்புங்கான ஐந்தொழில்கள் நமக்கு இல்லை. எனவே எந்த வகையில் நீங்கள் சிந்தித்தாலும் அவன் திருமேனி தாங்கினாத்தான் நமக்கு உபதேசமும் கிடைக்கும், நூலும் கிடைக்கும், ஐந்தொழிலும் நடக்கும். அவன் மட்டும் அந்த திருமேனி தாங்குதல் என்பதை விடுத்து தன் இயல்பு நிலையிலே நின்றுட்டான்னா நமக்கு இதெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். உருமேனி தரித்து கொண்டது என்றாலும், எனவே உருவத்திருமேனி கடவுளால் கொல்லப்படுவதற்கு உரியதே என என்பது துணியப்பட்டதா அதனாலே உரு இறந்த அருமேனியும் கண்டோம். எனவே உருவம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணணுமோ அப்போவே எதையும் பார்த்துட்டோம்னாரு. அருவம் உருவத்தை கடந்ததாகிய அருவத்திருமேனி உண்டு என்பதையும் அதுவும் இறைவனால் கொல்லத்தக்கதே என்பதையும் உணர்ந்தோம். எங்கனம் எனில் உருவமாய் தோன்றுவன எல்லாம் அதற்கு முன்னே அருவமாய் நிற்றல் கட்டாயம் ஆதலின். எனவே அருவத்திலிருந்து தான் உருவம் வரும், அது சந்தேகமே யாருக்குமே இல்லை. எனவே அது கட்டாயம், எனவே ரெண்டும் வந்தாச்சு.
அரு உரு ஆன போது, அருவம் உருவம் ஆகணும்னா அரு உரு ஆய்தான் ஆகும். அரு என்பது புலப்படாதது, உரு புலப்படுவது. அரு புலப்படாத நிலை புலப்படுமாறு ஆகணும்னா அரு உருவம் ஆய்தான் ஆகும். அதான் சொல்றார் அரு உரு ஆன போது. அரு உருவ அருவத்திருமேனி பற்றியும் உருவத்திருமேனி பற்றியும் உணர்ந்ததானே உபய திருமேனி பெற்றோம். உபயம் நமக்கு சிவலிங்க திருமேனி உபய திருமேனி. நம்ம எப்படி சொல்லலாம், காய்கறி வாங்கினோம்னா கடையில் போய் வாங்கும்போது கருவேப்பிலை கொத்து ஒன்று போடுவாங்க உபயம் அது. அது மாதிரி இப்போ சாமி அருவமாக இருப்பதும் உருவமாக இருக்குது அது ரெண்டு மட்டும் போதாதியா, இது உபயமாக வச்சுக்க ஒன்று கூட வச்சுக்க இது இருக்கட்டும் அப்படி கொடுக்குறாராம். உபய திருமேனி பாருங்கள், அருவ அருவ திருமேனி பற்றியும் உருவத்திருமேனி பற்றியும் உணர்ந்ததானே உபய திருமேனி பெற்றோம். அதாவது அருவும் உருவமும் இரண்டும் ஆகிய அருவுருவத் திருமேனியும் உண்டு என்றும் அகுதும் ஏற்புடையதே என்றும் உணரப்பெற்றோம். ஆக அருவத்திலிருந்து தான் உருவம் வரும், அது வரும்போது இடையில் ஒரு நிலை அருவுருவ நிலை உண்டு. இது நமக்கு பல முறை பேசியது தான். வீடுகள் கட்டும் பொழுது இடமாக இருக்கும்போது அருவம், என்ஜினியர் வரைபடத்தில் வடைஞ்சு காட்டும்போது அருவுருவம், வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா உருவமாகிறது. இவ்வளோதான் அது நமக்குரிய நிலை அதான். எனவே இவ்வாறு அனைத்திலும் நாம் பார்த்தது தான் அப்படின்னு சொல்கிறார். எனவே செப்பிடில் இவை அனைத்திற்கும் அனைத்தின் தன்மைகளும் தொகுத்து கூறும் இடத்து, அதாவது அருவம் உருவம் அரு உருவம் என்று இவ்வாறு பல்வேறு வகையான திருமேனிகளை தாங்குவது எதற்காக அப்படின்னு முடிந்த முடிவாக தொகுத்து சொல்ல வேண்டும் என்றால், மூன்றும் நம் கருமேனி கடிக்க வந்த கருணையின் வடிவுதான். நாம கருவுக்குட்படாது இருக்கத்தாயா இந்த சாமி இங்க வந்து உட்கார்ந்து. அப்ப நீங்க இந்த பாட்டில் மேல இருக்கிற வரியெல்லாம் ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, அந்த கோயிலில் போய் அந்த திருமேனியை காணும்போது நான் கருவுக்கு உட்படக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பெருமான் இங்கே வடிவம் தாங்கி நிற்கிறார்னு நினைக்கிறது. அந்த உணர்வு யார் வணங்குறாங்க அவங்கவுங்களுக்கு வரணும். இப்போ இந்த சாமி யாருக்காக இங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா எனக்காக அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வந்தால் தான் உங்கள் அந்த அறிவு அந்த இடத்துல ஒதுங்கி நின்று அவனை கண்டு காதல் வயப்பட்டு கண்ணீர் பெருக்கோடு நின்று பார்க்கும். அவர் யாருக்காகவும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நாம் அப்படியே வந்தோம் ஒரு வணக்கத்தை போட்டு போவோம் அப்படின்னு போட்டு போனோம்னா அந்த திருமேனியை காணும்போது உருக்கம் இருக்கார், எனக்கே எனக்காக அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். அப்படி நினைந்தாத்தாங்க கசிவுக்கான அடிப்படை. எனவே அதாங்க சொல்கிறார், மூவகை திருமேனிகளும் உயிர்களாகிய நமது பிறவி துன்பத்தை ஒழிக்க எழுந்தருடைய ஒழிக்க எழுந்த இரக்கத்தினால் தோன்றிய அருள் வடிவங்களே ஆம். கான் இதனை நீ அறிவாயாக சிறப்புரை. அது பகுதி பொருள் விகுதி. கருமேனி என்பதில் மேனி என்பது தோற்றம் என்னும் பொருளதாய் நின்றது. இத்துணையும் இங்கே இதுவரைக்கும் சொல்லப்பட்டது, இத்துணையும் கடவுள் திருமேனி உடையன் ஆதல் இழுக்கன்று என்பது தடை விடைகளால் இனிது நிறுவப்பட்டது. இனி திருமேனிகள் பற்றிய ஆகம கூற்றுகளால் எழுகின்ற சில ஐயங்களை நீக்குகின்றார் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார்.